ஓகே, இதுக்கு டெக்ஸ்சரிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டெக்ஸ்சரிங் பண்ணும்போது பேக் சைடில் வந்து கரெக்டாக டெக்ஸ்சரிங் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து கேமரா மெத்தேடு, இன்னொன்று ஃப்ளூயிட் மெத்தட். நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்காக இதில் அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு லைட் கிரே கலர் வந்து அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட்டு இந்த லேயரை வந்து இங்கே ஜஸ்ட் இந்த இடத்துல மவுஸ் கொண்டு போயிட்டு, அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் பெயிண்ட் ஃப்ரம் லேயர்னு கொடுத்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ எதுக்கு வேணுமோ இங்கே பார்த்திங்கன்னா இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஃப்ளூயிட் ஃப்ளூயிட் ஃப்ரம் பெயிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிடும். ஸோ இதெல்லாம் ஒரே ஆப்ஜெக்ட். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சைடும் அப்ளை ஆகிடுச்சு. நம்ம வந்து மறுபடியும் அதேமாதிரி டீட்டெயிலிங் ஒவ்வொன்றுக்கும் போய் நம்ம இப்படி ப்ரஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன் மறுபடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் டார்க் கலராக சேஞ்ச் பண்ணிட்டு டன். இப்போ வந்து மறுபடியும் நான் போயிட்டு ஃப்ளூயிட் ஃப்ரம் பெயிண்ட் லேயர் அப்படின்னு கொடுத்தா, இப்போ பார்த்திங்கன்னா எது எதுக்கெலாம் நம்ம அந்த லேயர் பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்துக்கும் அப்ளை. ஸோ நம்ம வந்து டெக்ஸ்சரிங் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இது இப்போ இது மட்டும் நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, இதுக்கு வந்து நான் வேறு டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒயிட் கலர், ரைட், ஒயிட் கலர் வேண்டாம், ஒரு ரெட்டிஷ் கலரில் ஆட் பண்ணுறேன். டன். ஸோ இதுக்கு வந்து நான் இதே மாதிரி ஃப்ளூயிட் ஃப்ரம் பெயிண்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா இதுக்கு மட்டும் ஆட் ஆகும். ஸோ நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி இருக்கிறதால லோட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் எந்த லேயர்லாம் இருக்கோ அந்த லேயர் பேஸ் பண்ணி இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆயிடும். பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அப்ளை ஆயிடுச்சு. ஓகே, ரைட். ஸோ இது வந்து ஃப்ளூயிட் ஃப்ரம் லேயர் பேஸ் பண்ணி. இப்போ வந்து கேமரா பேஸ் பண்ணி பண்ணுறது. இப்போ நான் கேமராவுக்கு பேஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கலர் கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணி ஒரு வேறு ஏதாவது ஆரஞ்ச் கலர், ரைட். ஓகே, ஸோ இந்த கலர் ஓகே. ஓகே, ஸோ ஓகே ஆரஞ்ச் கலரே கொடுக்குறேன். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துட்டு, இப்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஃப்ளூயிட் ஃப்ரம் கேமரான்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா அந்த கலர் அப்ளை ஆயிருக்காது. ஸோ கேமரா நம்ம எங்கே பார்த்துருக்கோமோ அது மட்டும் அப்ளை ஆயிருக்கும். இங்கே அப்ளை ஆகலை பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு நான் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். இதுக்கு வந்து ஃப்ளூயிட் ஃப்ரம் கேமரான்னு கொடுத்தோம்னா இப்போ அப்ளை ஆயிருக்கும். இதே பேக் சைடில் பண்ணால் அப்ளை ஆயிருக்காது, தெரியுதுங்களா? ஸோ நம்ம எதுக்கு அப்ளை பண்ணணுமோ அதை கேமரா பேஸ் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்போ இந்த கேமரா பேஸ் பண்ணி இப்போ நான் வந்து ஃப்ளூயிட் ஃப்ரம் கேமரான்னு கொடுத்தேன்னா இங்கே அப்ளை ஆயிருக்கும். பேக் சைடில் இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் சைட்லாம் மிஸ் ஆயிருக்கு. ஸோ ஏன்னா நம்ம கேமரா பேஸ் பண்ணி பண்ணோம். பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இது ஒன்று பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணி கலர் அப்ளை பண்ணுறோம், ஃப்ளூயிட் ஃப்ரம் கேமரா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக அப்ளை ஆயிடுச்சு, ஆனால் பேக் சைடில் இங்கெல்லாம் அப்ளை ஆகலை, ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது லேயர் பேஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஏன்னா லேயர் நம்ம ஒவ்வொன்றுக்கும் வந்து போயிட்டு ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எந்த மாதிரி இடத்துல எல்லாம் ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஸோ பெயிண்ட், ஸோ இது செலக்ட் பண்ணிட்டு பெயிண்ட். ஓகே, எந்த மாதிரி இடத்துலலாம் இப்போ இங்கே வந்து நம்ம ஸ்க்ராட்ச் மாதிரி க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்க்ராட்ச் ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ரஷ்ஷில் போயிட்டு இப்போது கொஞ்சம் ஒயிட் கலர் ஆட் பண்ணி இப்போ வந்து ஸ்டென்சில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டென்சில் ஆட் பண்ணிட்டு ப்ரஷ்ஷோட சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெயிண்ட் லேயர் வந்து ஒரு லேயர் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, டிஃப்யூஸ் லேயர் ஓகே ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் இந்த மாதிரி ப்ரஷ் ஆட் பண்ணுறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் ப்ரஷ்ஷோட சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் நம்ம வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். இதெல்லாம் ஷைனிங்காக நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ரைட். ஸோ இதெல்லாம் ஷைனிங்காக ஆட் பண்ணிட்டு
இங்கெல்லாம் போக போக ஷைனிங் கம்மியாகிட்டே போகும். ஸோ ரைட், அதுக்கு தகுந்த மாதிரி ஷைனிங் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இங்கெல்லாம் ஷைனிங் ஒரு சில இடத்துல மட்டும், ஏன்னா நம்ம பழைய டைப்பில் பண்ணுறதுனால ஒரு சில இடத்துல மட்டும் ஷைனிங் இருக்கும், ஒரு சில இடத்துல இருக்காது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷைனிங் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கெல்லாம் திக்காக இருக்குது, இங்கெல்லாம் லைட்டாக அங்கங்கே இருக்குதுன்னா இந்த மாதிரி இருக்கிற ஒர்க்கு மட்டும்தான் நம்ம இண்டிவிஜுவலாக பெயிண்ட் பண்ணணும். மற்றதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பெயிண்ட் வந்து ஃப்ளூயிட் எஃபெக்ட் யூஸ் பண்ணியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆட் பண்ணிட்டு ஓகே, ஸோ இங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த இதுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதெல்லாம் ஃப்ரண்ட்டில் மட்டும் ஷார்ப்னஸ் ஆட் பண்ணிட்டு ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே இங்கே ஆட் பண்ணிக்கலாம், தென் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஓகே, ஸோ இதான் வந்து பெயிண்ட் எஃபெக்ட், சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம எரேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எரேசர் டூல் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பெயிண்ட் எரேசர் இது யூஸ் பண்ணி நம்ம ப்ரஷ்ஷோட சைஸை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி டாஜ் இன்னும் நம்ம கொஞ்சம் பிளாக்காக ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ பி சைஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு டாஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே வேணுமோ கொஞ்சம் டாஜ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரைட். ஸோ இல்லை கொஞ்சம் பேர்ன் ஆன மாதிரி வேணும், பிளாக்காக வேணும்னா ஸோ அங்கங்கே இதை ஆட் பண்ணிக்கலாம் ரைட். ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம வந்து எல்லா டூலும் இதில் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அட்வான்ஸில் வந்து நம்ம பார்ப்போம் ரைட். ஓகே, ஸோ பெயிண்ட் எஃபெக்ட்ங்கிறது இதுதான் மெயினாக. ஸோ இதில் வந்து நம்ம எந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணணுமோ அதை வந்து நம்ம கலர் பெயிண்டிங் யூஸ் பண்ணி ஷேப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிடுறேன் ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.